எனக்கு யாரும் 200 ரூபா கொடுத்து நான் இங்க வரல, பிரியாணி எல்லாம் யாரும் வாங்கி தரேன்னு சொல்லல, என்னோட அக்கௌண்ட்ல எந்த அயல் நாட்டுல இருந்தும் அமௌண்ட் வரல. நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன், ஒரு மனிதர் இனத்தை மனிதர் கொலை செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இந்திய நாடு இருக்குங்கிறத போது பதபதைக்குது. அதாவது ஒரு உயிரை ரொம்ப ஈஸியா எடுக்கலாம், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லி ஆடு இருக்கிற கூட்டத்தை பார்த்து தீவிரவாதம் குற்றம் சொல்ற நீங்க, நாங்க இறைச்சியே உண்ண மாட்டோம், மாட்டு இறைச்சியே இங்க வன்மை, மாட்டை நீங்கள் அறுக்கக்கூடாது என்று சொல்வன், நீங்கள் எப்படி உயிர்களை வந்து இங்க வாங்குறீங்கிறது எனக்கு நிஜமா புரியல. என்னை யாரோட தூண்டுதலும் நான் இங்க வந்து பேசலங்க, எனக்கு சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கு. நான் பிறந்த நாட்டில் தான், நான் பிறந்த மண்ணில் தான் பெரியாரும் பிறந்திருக்கிறாரு, அவர் சிந்திக்க தான் சொல்லியிருக்கிறாரு. நான் படிக்கிற குரானும் ஒவ்வொரு வசனங்களிலும் சிந்திப்பீர்களா சிந்திப்பீர்களான்னு கேக்குது. அதனால அப்ப சிந்திக்கக்கூடிய மனிதையா தான் நான் இங்க வந்திருக்கேனே தவிர எந்த கட்சியின் பிரதிநிதியாவோ, நான் ஒரு ஹியூமன் பீயிங்கா இங்க வந்து நிக்கிறேன், நான் வேற எதுவாகவும் அடையாளப்படுத்திக்க விரும்பல. ஐ எம் ஸ்டாண்டிங் அஸ் அ ஹியூமன் பீயிங், எனக்கு மனசாட்சி இருக்கு, என்னை போல உயிரும் நரம்பும் ரத்தமும் சதையும் படைத்த மனிதர்கள் தான் இங்க வன்மையா கண்டிக்கப்படுறாங்கிற போது இட்ஸ் மை ரைட் டு பி ஸ்டாண்ட் ஹியர் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். இதை கண்டிப்பா இந்த பதிவு வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும். நிறைய சோசியல் மீடியாஸ் பக்கங்கள் இருக்கு, ஜல்லிக்கட்டுக்காக ஒரு வாயில்லாத ஜீவனுக்காக போராடி அந்த உரிமையை பெற்றுக்கொண்ட தமிழ மாணவர்கள் வந்து ஏன் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு நிஜமா புரியல. எவ்வளோ சோசியல், ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை நடக்கிறத வந்து டிவியில உட்கார வச்சு அதுக்கு ஒரு பஞ்சாயத்தெல்லாம் பண்ண டிவி சேனல்ஸ் எல்லாம் இங்க இருக்கும்போது ஒரு உயிர்கள் பறிக்கப்படுது, உரிமைகள் பறிக்கப்படுதுங்கிற போது ஏன் எல்லா செலிபிரிட்டிஸும் வாயை மூடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அப்படி ஒரு ஆளா நான் இருக்க இந்த சமுதாயத்துல விரும்பல. என்னோட கருத்தை பதிவு செய்ய எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. இதுல எந்த கட்சியோட உந்துதலோ இல்ல யாரோட இதுவோ கிடையாது, பாகிஸ்தானோட ஊடுருவிலாம் நான் கிடையாதுங்க. நான் பிறந்தது தமிழ்நாட்டுல, என்னுடைய பேர் மலர்கொடி என்கிற சீமா.